வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 1/12/2021 புதன்கிழமை இன்றைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. இதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று சாமிஜி இந்த மூன்று வரிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனிதனின் உடலமைப்பு, மதியமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்றனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்பம் ஒரு திட்டம் என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனித குலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி இந்த எட்டு வரி பாடல்கள் கொடுத்துருக்காங்க. கவிஞர் வைரமுத்து சொல்லும்போது, சொன்னபடி கேட்கின்ற உள்ளம் வேண்டும், சொன்னால்தான் பிரிகின்ற உடல் வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து சொல்கிறாரு. பொதுவாக சாமிஜி இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்க, நாம் சமுதாயத்தில் ஒரு அங்கம். இன்றைக்கு நாம் இந்த சமுதாய இணக்கத்தோடு கூட்டு முயற்சியோடு வாழும்போது நாம் சமுதாயத்துக்கு ஒத்து உதவி வாழ்கிறோம் என்ற அர்த்தம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. நாம் பிறந்தது முதல் கொண்டு இன்று வரை இந்த உடல் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான அனைத்தையும் இந்த கூட்டு முயற்சியில் இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்துருக்குது. இதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு வரிகை சாமிஜி கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போங்க. தற்கால மருத்துவம் அலோபதி ட்ரீட்மெண்ட்டு, மாற்று மருத்துவம் சாமிஜியினுடைய எளிய முறையினான உடற்பயிற்சி, சித்த ஆயுர்வேதா யுனானி ஹோமியோ என்ற இந்த நாலு மருத்துவம் இருக்குது. அதே போல் எளிய முறையினான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் என்ற அந்த அளவில் ஓட்டத்தை சீர் செய்து கொண்டு வாழக்கூடிய எளிய முறையினான உடற்பயிற்சி. சாமிஜி இதற்காக ஒரு 36 ஆண்டுகள் உலகத்தில் உள்ள அனைத்து யோக நூல்களையும் படித்து அந்த யோக ஆசன செயல்லாம் செஞ்சு சிறு வயது முதல் கொண்டு தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் எளிமையாக ஒரு 40-45 நிமிடத்தில் செய்யக்கூடிய அளவில் சிம்பிள்ஃபைட் பண்ணி நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. தற்கால மருத்துவம் என்பது மாற்று மருத்துவமான நம்முடைய எளிய முறை உடற்பயிற்சி பற்றிய ஒரு 10 பாயிண்டாக விளக்கங்கள் நம்ம பார்ப்பங்க. தற்கால மருத்துவம் ஆபத்து, விபத்து, அவசர சிகிச்சை. நலம் என்பது இயற்கையானது, தற்காலிகமாக நீங்கும். அந்த அலோபதி மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அந்தந்த நேரத்தில் நீங்கும், நோய் வராமல் தடுக்கும். நம்முடைய உடற்பயிற்சி என்பது நோய் வராமல் தடுக்கும். தற்காலிக நீக்கம் என்பதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போங்க. இப்போ தும்மல் வருது, டாக்டர்கிட்ட போகிறோம், அது தும்மலை நிறுத்திடுவாங்க, ஆனால் அது மூக்கு சளியாக மாறிடும். மூக்கு சளி வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனால் அது நெஞ்சு சளியாக மாற்றிடுவாங்க. நெஞ்சு சளின்னு போனால் அது அடக்கி அதுக்கப்புறம் ஆஸ்மாவாக மாறிடும். அதே போல் இந்த ஆஸ்மா இருக்குன்னு போனால் கேன்சரில் கொண்டு வந்து விட்டுவிடும். இதுதான் தற்கால மருத்துவம் என்பது. பாதித்த இடம் மட்டும் பார்ப்பாங்க. நம் உடலில் 72,000 நரம்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு இடத்துல அந்த நரம்பு ஓட்டத்தில் தடை ஏற்படும். அந்த ஓட்ட தடை ஏற்படும் போது அங்கே வலி வரும். அந்த இடத்துக்கு மருத்துவம் பார்ப்பாங்களே ஒழிய முழுமையாக பார்க்க மாட்டாங்க. உடல் முழுவதும் சரி செய்யும். அதே போல் மருந்து பக்க விளைவு உண்டு. உடல் சக்தியின் கொண்டு நம்ம பயிற்சி செய்கிறதுனால எந்த விளைவும் இல்லை. 88 விதமான பரிசோதனைகள் இன்றைக்கு இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட்டு உச்சி முதல் பாதம் வரையிலும் நம்ம ஓட்டங்கள் அடிப்படையில் சீர் செய்கிறோம். கேள்வி கேட்கக்கூடாது. அலோபதி மருத்துவத்தில் விளக்கத்தோடு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். கோமாவில் வைத்து வைத்தியம் பார்க்குறாங்க. 45 நிமிடத்தில் முழு நலம் நமக்கு கிடைக்குது. உயிரிழப்பு அதிகம் அலோபதி மருத்துவத்தில், உயிரிழப்பே கிடையாது. இந்திரம்போல் பார்த்து மருந்து கொடுக்குறாங்க. 3 ஓட்ட நிலைகளில் நாம் இந்த ஓட்டத்தை சீர் செய்து நம் முழு ஆரோக்கியம் பெறுறோம். மருந்து தயாரிக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு மருந்து தயார் பண்ணணும்னா நாம் அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும். அது நம்முடைய இந்த பயிற்சியில் கிடையாது.
எளிய முறை உடற்பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்வோம், நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக் கொள்வோன்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.